ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம் டாக்டர் நிவேதா. இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சார் இருக்காங்க. அவங்களுக்கு 71 வயசு ஆகுது. அவங்களுக்கு வந்து அவங்க மேல்தாடையிலும் கீழ்த்தாடலையும் நிறைய பற்கள் இல்லாமல் இருந்தது. அவர் வந்து கழட்டி மாற்ற பல்செட்டு போட்டிருந்தாரு. அந்த பல்செட்டில் வந்து அவருக்கு நிறைய கஷ்டம் இருந்தது. முக்கியமாக சாப்பிடும்போது வந்து சாப்பாடு நிறைய மாட்டுதுன்னு அவங்களுக்கு தொந்தரவாக இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடாக வந்து ஒரு சொல்யூஷன் வேணும்னு சொல்லி நம்ம கிளினிக் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அந்த சில பற்கள் தான் அவர் வாயில் இருந்தது, அதுவும் பலம் இருந்திருந்தது. அதை எடுத்துகிட்டு நம்ம ஃபிக்ஸடாக இம்ப்ளான்ட் மூலமாக அவங்களுக்கு நம்ம பல் கட்டியிருக்கோம். இப்போ அவங்களோட சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்ததுன்னு நம்ம கிட்டே கேட்கலாம். சொல்லுங்க சார். என் பேர் பாலகிருஷ்ணன், நான் மணிப்பாக்கத்தில் வரேன். எனக்கு பல் ரூட் கனெல்லாம் பண்ணேன் இது பள்ளிக்கரணையில் ஒரு ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் சரியாகலை. அப்புறம் தங்கநல்லூரில் போய் செட்டு கட்டிக்கிட்டேன், பல் செட்டு. அது வந்து திருப்பி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எனக்கு. ஏன்னா வெளியில் போனால் கயிற்று மாட்டு கஷ்டமாக இருக்குது. ரிலேஷன்ஷிப் போனால் நைட்டில் கயிற்று வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் யூடியூப்பில் பார்த்தேன், இவங்க என்னது சிந்தாமணி டென்டல் லேசர் டென்டல் க்ளினிக் பார்த்து யூடியூப்பில் பார்த்தேன். சரி, நம்மளும் இம்ப்ளான்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். செக் பண்ணிவிட்டு சிபிசிடி ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு பண்ணிடலான்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிட்டு. அப்புறம் டாக்டர் முருகர் வந்து இம்ப்ளான்ட் பண்ணார். அப்புறம் டாக்டர் நிவேதா வந்து பல்லெல்லாம் இது பண்ணி சரி பண்ணி இப்போ நல்லாயிருக்கு. இப்போது ஓகே. இங்கே இப்போது அவங்களுக்கு பல்ல இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்புறம் செக்அப்காக வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போ சாஃப்ட் டைட்ஸ், அதாவது இனிஷியலாக வந்து நம்ம ஆரம்பத்தில் இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணி பல்ல ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வாரத்துக்கு நம்ம சாஃப்டாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக ஒன்று ஒன்றா நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் சார். அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, முக்கியமாக வந்து எனக்கு நம்ம ப்ரஷ் போட்டு பல்ல விலக்கியே வந்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பல் செட்டு போட்டிருக்கவங்க அவங்க தாராளமாக வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம். ஓகே, அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது எல்லாருக்குமே. சரி, ஓகே சார், நல்லா சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார்.